ஃபிலிமி ஃபோக்கஸ் நேர்கள் அனைவருக்கும் என்னோட அன்பான வணக்கங்கள். எனக்கான தகவல் கேட்கறதுக்கு எல்லாருமே தயாராக இருப்பீங்க நான் நினைக்கிறேன். என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம எல்லாருக்கும் தெரியும் மாதவன் வந்து எந்த அளவுக்கு ஒரு பெரிய சாக்லேட் பாய் அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ இப்போவுமே அவர் சாக்லேட் பாய் தான். ஆனால் பிபாஷா பாஷு அப்படிங்கிறவங்க தமிழ் திரைப்படத்தில் சச்சின் அப்படின்ற ஒரு மூவியில் நடித்தும், அது மட்டும் இல்லாமல் பாலிவுட்டில் நிறைய மூவிகள் அவங்க நடிச்சிருந்தாங்க. ஸோ அந்த வகையில் இவங்க ரெண்டு பேரும் ஜோடி அப்படின்ற ஒரு படத்தில் அவங்க நடிச்சிருந்தாங்க. அந்த படத்தில் வந்து இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு முத்த காட்சி இருந்தது. ஆனால் அந்த முத்த காட்சியை பண்ணும்போது அவங்க கொஞ்சம் தயங்கினாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. எதுக்காக தயங்கினாங்க அப்படிங்கிறது யாருக்கும் தெரியல. ஸோ அந்த தயக்கம் எதுக்காக அப்படின்னா, வந்து அவங்க பக்கத்துலேயே நம்ம மாதவனோட ஒய்ஃப் இருந்ததுனாலையும், ப்ளஸ் வந்து நம்மளோட மாதவன் அவர்கள் வந்து ரொம்பவே சமாதானப்படுத்தி தான் அந்த முத்த காட்சி நடிக்கவும் வச்சாங்க. ஆனாலும் அவங்க மொத்தத்தில் முத்தம் வச்ச பிறகு அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அவங்க கிஸ் பண்ணும்போது அவர் வந்து வெங்காயம் ஸ்மெல் வந்து அவங்களுக்கு பிடிக்காதான், அது அவங்களுக்கு அலர்ஜியாக. ஆனால் அந்த ஷூட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவர் நிறைய வெங்காயம் உள்ள ஃபுட்டை சாப்பிட்டதுனால அவருக்கு அது அலர்ஜி ஆயிடுச்சுன்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் போய்கிட்டு இருந்தது. இப்போ தான் ரீசெண்டாக அதுக்கு சொன்னாங்க ஏன் அவங்க தங்கினாங்கன்றது. அது இப்போ ரொம்பவே பிரபலமாக போய்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்ற எல்லா விஷயத்தையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இனிமேல் இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் லைக், கமெண்ட், ஷேர், subscribe to Filmy Focus and பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை செஞ்சு ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் ஒரு அப்டேட் எல்லாம் உங்களுக்கு தெரிய வரும்.